சரி அவங்க வேணும்னு போய் அதுல ஒளிஞ்சிக்கலனா அந்த ஃபிரிட்ஜுக்குள்ள எப்படி போவாங்க தட் ஐ டோன்ட் நோ பட் ருத்ரா உன்ன மாதிரி ஆளு இல்ல நான் சொல்றது நீ கேளு அண்ணி வேணும்னு தான் ஃபிரிட்ஜ்ல இருந்திருக்காங்க ஏனா அவங்க பெட் கட்டி இருக்காங்க பொண்ணுங்க ஏன் இவ்வளவு ஸ்டூப்பிடா யோசிக்கிறீங்க அப்ப பசங்க தான் ஸ்மார்ட்ங்கறியா எஸ் பாய்ஸ் ஆர் ஸ்மார்ட் எஸ் சார் மார்ட்டி ஸ்மார்ட் வாவ் சோ ஸ்மார்ட் உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அதா ஸ்மார்ட்ல ஏவ முழுங்கிட்ட மடப்பை அதுல என்ன இருக்கு ஒரு லெட்டர் தானே மிஸ் ஆச்சு ஆனா பசங்க உங்களை மாதிரி காரணமே இல்லாம உயிரோட விளையாட மாட்டாங்க காரணமே இல்லாம ஆமா உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எந்த பொண்ணும் காரணம் இல்லாம ஒண்ணு பண்ண மாட்டா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு ஓகே இதுலயும் அப்படி ஏதாவது இருக்கும் நாங்க எப்போ ரிஸ்க் எடுப்போம்னு தெரியுமா ஒருத்த மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பிரின்ஸ் சார்மிங் எங்களை காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கை என்னது யா ஆர் யூ சீரியஸ் யா நீ பாத்தியா இல்லையா அண்ணா அனிகா அக்காவை எப்படி காப்பாத்தினாரு எவ்ளோ அன்பா அவங்களை தூக்கிட்டு போனாரு பாத்தியா நல்லா கவனிச்சுக்கிட்டாரு தட் வாஸ் சோ ரொமான்டிக் இல்ல ரொமான்டிக்கா அவர் எவ்ளோ டென்ஷனா இருந்தாரு நீ அத பார்த்துட்டு ரொமான்டிக்னு சொல்ல போதும் இங்க பாரு ருத்ரா இதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது ரொமான்ஸ்ங்கிறது மலை மேலையும் கப்பல் மேலையும் நின்று ஆடுறது மட்டும் இல்ல ஓகே ரொமான்ஸ்க்கு உண்மையான அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது நல்லா கேர் எடுத்துக்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது தட்ஸ் ரொமான்ஸ் ஓஹோ எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஒரு டிபிக்கல் கேர்ள் உன் லைஃப்ல ஒரு பிரின்ஸ் சார்மிங் வந்து எல்லா பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாத்துறோம்னு நினைக்கிறேன் ரைட் இதுல என்ன தப்பு இருக்கு எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு கனவு இருக்கும் இது என்னோட கனவு ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்ப அட ஆமா நான் ஸ்ட்ராங் தான் நாங்க வீக்கா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரின்ஸ் சார்மிங் தேவைப்படுறாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன தட்ஸ் நாட் தி கேஸ் உண்மை என்னன்னா ருத்ரா இந்த ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமானது உனக்குன்னு ஒருத்தர் எப்பவும் உன் கூடவே இருப்பாங்க உனக்கு ஒன்னுன்னு துடிச்சு போயிடுவாங்க எல்லா சூழ்நிலையிலயும் கூடயே இருக்கிற அந்த ஒருத்தர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒருத்தராவும் இருப்பாங்க அப்போ உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா அண்ணன் அண்ணைய தூக்குன மாதிரி என்னால உன்ன தூக்க முடியாது ஏன்னா நீ பயங்கர வெயிட்டா இருக்க ஓகே வெரி ஃபன்னி சொல்லணும் அது வந்து ஒண்ணு இல்லை